வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரல். இந்திய சமுதாயத்திற்காக 4 மேம்பாட்டு திட்டங்களை அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது. ஜத்தூர் ரமணன் தகவல். இந்திய சமுதாயத்திற்கு உதவும் வகையில் அரசாங்கம் உணவு கூடைகள் மட்டும் வழங்கவில்லை, மாறாக 4 பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களையும் அமல்படுத்தியுள்ளது என தொழில்முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்தார். தீபாவளியை முன்னிட்டு வசதி குறைந்த மக்களுக்கு உணவு கூடைகள் வழங்கப்படுகிறது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் அரசாங்கம் உணவு கூடையை மட்டும் வழங்குகிறது என கேலியாக பேசுகிறார்கள். தக்குன் ஸ்பூமி கோஸ்பிக் திட்டத்தின் கீழ் 3 கோடி வெள்ளி, அமன இக்தர் பெண் திட்டத்தின் வாயிலாக 5 கோடி மில்லியன், பேங்க் ரயாட் பிரீஃபா திட்டத்தின் வாயிலாக 5 கோடி வெள்ளி, ஐவேஃப் மூலம் 60 லட்சம் வெள்ளியை ஒதுக்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். காரணம், கடந்த 8 மாதங்களில் இந்திய சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக 4 திட்டங்களும் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இத்திட்டங்களும் அனைத்து இந்திய சமுதாயத்திற்கு பெரும் பயனாக உள்ளது. ஆகையால் இந்த உணவு கூடைகள் குறித்து கேலி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என அவர் சாடினார். நேற்று சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியில் 500 பேருக்கு உணவு கூடைகளை வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புலி கர்ஜனை கணவனை புதருக்குள் எடுத்து சென்றதை பார்த்து மனைவி அதிர்ச்சி. தேசம் செய்திகள். யுவராஜ். இங்குள்ள பெர்சியா காட்டு பகுதியில் வெட்டுமர நடவடிக்கையை மேற்கொள்ள இருந்த தனது 54 வயது கணவரை கௌவிய நிலையில் புதருக்குள் இழுத்து சென்ற கொடூர காட்சியை பார்த்து தாய்லாந்து பிரஜை மனைவி செய்வதறியா நிலைக்கு தள்ளப்பட்டார். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தொழிலாளர் குடியிருப்பு வீட்டின் கழிவறை ஜன்னர் கதவை திறந்த பெண் இந்த கொடூர காட்சியை பார்த்து பதற்றமடைந்து செய்வதறியாக இருந்துள்ளார். அன்றைய தினம் காலை 8:25 அளவில் சம்பந்தப்பட்ட போலீஸ் புகார் செய்யப்பட்டது. வீட்டில் இருந்து 100 மீட்டர் தூரம் அவரின் உயிரற்ற உடல் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் தத்து ஹஷிசி மான் ஹாரிஸ் குறிப்பிட்டார். வெள்ளம் காரணமாக லிந்தாங் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடல். தேசம் செய்திகள் சாரா. வெள்ள பேரிடர் விளைவின் காரணமாக இங்குள்ள லிந்தாங் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக சுங்கை சிபுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டெண்டன்ட் முகமது கைசம் அமர் ஷபுடின் சொன்னார். போலீஸ் புகார் உட்பட இதர தேவைகளுக்கு அருகாமை சிம்பாங் ஜாலுங் மற்றும் சலக்வாறு போன்ற போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ள வேண்டினார். கடமையில் இருக்கும் 13 போலீஸ்காரர்கள் வெள்ள நிவாரணப் பணியில் இருப்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.